இந்தியால பிளஸ் டூ படிக்கக்கூடிய மாணவர்கள் அதான் அதிகபட்சமான ஸ்ட்ரெஸ்ஸுக்கு உள்ளாகிறாங்கன்னு ஒரு ஆய்வு சொல்லுது. காரணம், ஒட்டுமொத்த குடும்பமுமே தங்களுடைய கனவை அந்த பிள்ளைகள் மீது திணிக்கப்பட்டு, பா நல்லா படிக்கணும், நீ படிக்கலைன்னா உன் குடும்பமே நம்ம குடும்பத்தோட விஷயமே உன்னை நம்பிதான் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொருத்தர் சொல்வார், தம்பி பார்த்து படி, ஏதாவது இந்த இசக்கு பசக்கு ஆகி போச்சுன்னா வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு என்றார் இன்னொருத்தர். இது டீச்சர் சொல்லுவார், பாருப்பா ஒழுங்கா படிக்கல, ஸ்கூலோட ரிசல்ட் உங்க கையில தான் இருக்கு, நீங்க ஒழுங்கா மட்டும் மார்க் எடுக்காம இந்த ஸ்கூல் மானமே போயிருந்தாங்க. இப்படி எல்லாருமே வந்து அந்த மாணவர்களுக்கு இதை வந்து மிகப்பெரிய ஒரு அணு அழுத்தத்தை திருத்திச்சுட்டே இருப்பான். மாணவன் முயற்சி பண்ணிட்டு இருப்பான் படிக்கிறதுக்கு, ஆனா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் இந்த ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணதுன்னு தெரியாம போயிடும். இந்த வீடியோ நம்ம மெயினா எடுக்கிறதே, பொது தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் தங்களது தேர்வை எவ்வாறு அணுக வேண்டும் என்பதை பற்றி சுருக்கமாகவும் சிறப்பாகவும் சொல்வதற்காக தான் இந்த வீடியோ எடுத்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த வீடியோவை முழுமையா பார்த்தா மட்டும்தான் நான் சொல்ல வேண்டிய கருத்துக்கள் உங்களுக்கு புரியும். பாதியில் இருந்தோ அல்லது கடைசியில் மட்டும் பாத்தீங்கன்னா சொல்ல வேண்டிய முக்கியமான கருத்துக்கள் முக்கியமா போயிடும். அதனால முழுமையா முதல்ல இருந்து கடைசியில் வீடியோ பாருங்க. அதற்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல் விஷயம், இந்த தேர்வு பயம், இந்த தேர்வு பயத்தை எப்படி எதிர்கொள்றோம்? மாணவ நண்பர்களே, முதல் முக்கியமான காலகட்டம் இது. ஏன்னா நீங்க தேர்வு எழுதக்கூடிய நேரம், இன்னும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தை நீங்க தேர்வு எழுத போறீங்க. ஸோ முதல் விஷயம், தேர்வை பத்தின பயம் வேண்டாம். உடனே நீங்க நினைக்கலாம், சார் நீங்க சும்மா சொல்லிட்டு இருக்கீங்க, பயப்படுற எங்களுக்கு தான் தெரியாது எவ்வளவு பெரிய டென்ஷன் அப்படிங்கிறது நீங்க சொல்றது புரியுது. ரொம்ப ஒரு சின்ன உதாரணம் சொன்னா நீங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. வாழ்க்கையில நம்ம பயப்படுற விஷயங்கள்ல 85% பயம் நடக்கவே நடக்காது. அதாவது அந்த பயம் பயமாவே வரப்போறது வாழ்க்கையில, அது எல்லாமே நமது அதீத கற்பனைகள். ஸோ அதே போலதான் தேர்வு பயம் அப்படிங்கிறதுமே பாதி விஷயங்கள் வந்து நீங்க பயப்படுற அளவுக்கு ஒன்றும் நெகட்டிவா போகவே போகாது. அதனால அந்த பயத்திலிருந்து வெளியே வாங்க. முதல் விஷயம், அந்த பயத்திலிருந்து வெளியே வர்றது நீங்க என்ன பண்ணணும்னா, முதல்ல பாசிட்டிவ் திங்கிங், நேர்மறையான சிந்தனை. ஏன்னா எப்ப பார்த்தாலும் உங்க மைண்டை நீங்களே டம்ப் பண்ணிட்டு, ஐயோ திடீர்னு தெரியாத விஷயம் வந்துச்சுன்னா என்ன பண்றது, ஐயோ அது மறந்து போச்சுன்னா என்ன பண்றது, இல்லைன்னா இது பண்ணிட்டா என்ன பண்றது, எனி டைம் உங்க மைண்டை நீங்க எப்படி ஃபீட் பண்றீங்க அப்படின்னா, நெகட்டிவான தாட்ஸ் எல்லாமே எதிர்மறையான சிந்தனைகளா நீங்க ஃபீட் பண்றதுனால தான் எக்ஸாம் சமயத்துல உண்மையாலுமே சில விஷயங்கள் நடந்துருது. அதான் ஒரு பழமொழி, உங்களுக்கே தெரியும், ஒரு சேயிங் இருக்கு, எண்ணம் போல் வாழ்வு, நீ என்னவாக நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய் அப்படின்னு ஒரு ஒரு கூற்று இருக்கு. அது 100% உண்மைங்க. யார் ஒருத்தங்க நான் இப்படிதான் ஆக போறேன்னு பாசிட்டிவா நினைக்கிறாங்களோ அந்த பாசிட்டிவா நினைக்கிற நிச்சயமா ஜெயிக்க முடியும். நீங்க கேட்கலாம், அப்படின்னா எல்லாரும் நாங்க பாசிட்டிவா தான் நினைக்கிறோம், நாங்க நிறைய மார்க் வாங்கணும்னு தான் நினைக்கிறோம், ஆனால் எதிர்பார்த்த மார்க் வரலையே அப்படின்னு நினைக்கலாம். அதாவது இந்த இடத்துல நீங்க வந்து வெறுமனே வெறும் சிந்தனை மட்டும் போட்டுட்டு நீங்க ஜெயிக்கணும்னு நினைச்சா கண்டிப்பா ஜெயிக்க முடியாது. அந்த சிந்தனைக்கு உள்ளார்ந்த ஆற்றலோடு உங்களுடைய திறமைகள் முழுமையா செலுத்தி அதற்கான முழு பயிற்சியும் முயற்சியும் சேர்ந்து அதுக்கான முழு முதல் முயற்சியை நீங்க அதில் இறங்கி இருந்தீங்கன்னா நிச்சயமா ஜெயிச்சிருக்கலாம். ஆனா அதை விட்டுட்டு வெறுமனே நீங்க வந்து சும்மா நான் வந்து ஜெயிக்கணுங்கிற மாதிரி சும்மா வந்து சாமி கும்பிட்டு நான் பெரிய கோடீஸ்வரனாகவும் கோடீஸ்வரனாகவும் வாயில சொல்லிட்டு தான் நடக்கவே நடக்கிறேன். நீங்க முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது, அந்த சிந்தனையில நீங்க முதல் முழுமையா நம்புறீங்களா? நமக்கே தெரியும், கடவுள்கிட்ட போய் கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க போய் வேண்டீங்க, நான் வந்து மிகப்பெரிய பணக்காரராகணும், இத்தனை மார்க் ஆகணும், அத்தனை செய்யணும் அப்படிங்கிறப்ப நம்ம எப்ப தெரியுங்களா, நமக்கே தெரியும் நல்லா படிச்சிருக்கோம் தெளிவா இருக்கும் அப்படிங்கிறப்ப நிறைய பேர் கடவுள்கிட்ட போகவே தேவையில்லை. ஏன் கேளுங்களேன், யார் ஒருத்தர் தெளிவா ப்ரிப்பேர் பண்ணிட்டு கரெக்டா இருக்காங்களோ அவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு, இல்ல அவங்களுக்கு எந்த டவுட்டுமே வரணும், அவங்களுக்கு அவங்களை பத்தி நல்லா தெரியும், இந்த கொஸ்டின் நான் 100% ஷூரா இருக்கேன், இது கேட்டா முழு மார்க் வாங்குறவருக்கு என்கிட்ட திறமை இருக்குன்னு தெரியும். அப்ப எப்ப பிரச்சனை வரும், எந்த விஷயம் உங்களுக்கு தெளிவா தெரியலையோ அங்கதான் பிரச்சனை வரும். அப்ப அந்த இடத்துல ஹேண்டில் பண்ண முடியாதப்பதான் பயம் வரும். அப்ப எல்லா விஷயத்தையும் முழுமையா நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு தெளிவா முயற்சி பண்ணணும், அதை 100% முழுவதுமா புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். இப்ப எப்படி சார் நாங்க என்டையர் சிலபஸ் அந்த மாதிரி புரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னு கேட்கலாம், கண்டிப்பா முடியாது. அப்ப என்ன பண்ணுங்க, ரெண்டா ஒதுக்கிடுங்க, எதெல்லாம் நல்லா திறமா திறம்பட நீங்க பயிற்சி பண்ணிருக்கீங்க அல்லது பிராக்டிஸ் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத ஒரு லிஸ்ட் எடுத்துக்கோங்க, அதை நல்லா தெளிவா இருந்துக்கோங்க. இப்ப நீங்க தேர்வு வர்ற பொழுது அந்த அதை சார்ந்த வினாக்கள் வரக்கிற பொழுது கவலைப்படாம கடகடகடன்னு எழுதிருங்க. இதே நேரத்துல சில விஷயங்கள் வந்து முழு கான்பிடன்ட் இல்ல, கொஞ்சம் பாதியா படிச்சிருக்கீங்க பட்சத்துல அந்த வினாக்களும் உங்களுக்கு கொஞ்சம் தான் தெரியும் அப்படின்னா
தெரியறத வச்சு எப்படி மேனேஜ் பண்ண முடியுமோ அதோட பண்ணிக்கணும். தேவையில்லாம பயப்படக்கூடாது. இப்ப என்ன பண்ணக்கூடாது, எடுத்த உடனே வினாத்தாளை ஓபன் பண்ண உடனே நீங்க அந்த தெரியாத கேள்வி எடுத்து வச்சுக்கிட்டு ரொம்ப மைண்ட போட்டு உடைச்சிட்டு உங்க மைண்ட டென்ஷன் பண்ணணும்னா என்ன ஆயிடும்னா, நீங்களே உங்களுக்கு நெகட்டிவ் எண்ணத்தை ஃபீட் பண்றீங்க. திடீர்னு மைண்ட் என்ன சொல்லும், ஐயோ இந்த கொஸ்டின் மறந்து போச்சு, அப்ப இந்த கொஸ்டின் மறந்து போனால நான் ஃபர்தர் கொஸ்டின் எழுத முடியாதுங்கிற அந்த இன்டைரக்ட் ஃபீடிங் நீங்க மைண்டு கொடுக்குறீங்க. அது என்ன பண்ணுதுன்னா, ஏற்கனவே நீங்க நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிற கொஸ்டினை சேர்த்து மறக்கடிச்சிடும். அதனாலதான் முதல்ல தெளிவா தெரியுற கேள்விகளை நீங்க நல்லா எழுதுற பொழுது அந்த கொஸ்டினை மட்டும் நீங்க விரைவா பதில் எழுதி முடிக்க மாட்டீங்க. அது உங்களுக்கு கான்பிடன்ஸ் கொடுக்கும், பரவாயில்ல சூப்பரா எழுதிட்டோம், அடுத்த கொஸ்டின் நம்ம நல்லா பண்ணுவோம் அப்படிங்கறதுனாலதான் ஸ்கூல்ல உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க, டீச்சர் சொல்லியிருப்பாங்க நல்லா தெரிஞ்ச கொஸ்டின் ஃபர்ஸ்ட் பண்ணுங்க. ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு அறிவியல் பூர்வமான உண்மை இதுதான். ஏன்னா உங்களுக்கு இன்டைரக்டா அது உங்களுக்கு மோட்டிவேட் பண்ணிடும், உங்களுக்கு பயம் போயிடும் நம்பர் ஒன். இரண்டாவது, இல்ல சார் இப்ப நான் வந்து நிறைய நல்லா படிச்சுட்டேன், திடீர்னு போடுற கொஸ்டின் மிஸ் பண்ணிட்டாங்க, எனக்கு எப்படி அதை பண்றது ஹேண்டில் பண்றேன்னே தெரியாம போற சூழ்நிலை வரலாம் கண்டிப்பா. அப்ப கூடுமான வரையிலும் உங்க ஆசிரியர்களுடைய அறிவுரையின்படி எப்படிலாம் கொஸ்டின் ஃபிஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பத்தி உங்களுக்கு ஏற்கனவே ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க, நீங்க அது அதை பத்தி தெரிஞ்சிருக்கோம், அதை வந்து புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம். ஒருவேளை அப்படியும் தெரியலையா, ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா அந்த இடத்துல என்ன பண்ண முடியும், போய் உங்க டீச்சர்ட்ட போய் கேட்க முடியுமா, நீங்க ட்விஸ்ட் பண்ண மாதிரி நீங்க ஒரு மாதிரி சொல்லி கொடுத்தீங்க ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க, அந்த மாதிரி இல்லாம வேற மாதிரி ட்விஸ்ட் பண்றாங்கன்னு போய் எக்ஸாம்ல உட்காந்து நீங்க டீச்சர் திட்டிட்டு இருப்பீங்க. இல்லைன்னா நீங்க உங்களே நான் எங்களே விதியை நினைச்சு வருத்தப்பட்டு இருப்பீங்க. அதெல்லாம் ஒரு பிரயோஜனம் கிடையாது. அந்த இடத்துல நீங்க கொஸ்டின் மாத்த முடியுமா, முடியாது இல்ல. அப்ப என்ன பண்ணும், அமைதியா ஒருவேளை நீங்க நினைக்கிற மாதிரி இல்லைங்கிற பட்சத்தை ஒரு நிமிஷம் கொஸ்டின் வச்சுக்கிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கண்ண முடியுங்க. கண்ணை மூடிட்டு ஒரு மணி ஜஸ்ட் ஒண்ணுமே பண்ண வேணாம், உங்க மூச்சை மட்டும் கவனிங்க, நல்லா ஆழ்ந்து மூச்சை இழுத்து விடுங்க. ஒரு நாலு முறை அஞ்சு முறை பத்து முறை ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு எழுத்து எவ்வளவு கவுத்து உங்களால் எடுக்க முடியுமோ நல்லா வருங்க, நல்லா என்ன கவனிங்க. நீங்க நல்லா மூச்சை இழுக்கணும், மூச்சை வெளியிடுற பொழுது நல்லா சத்தத்தோடு வெளியிடும். இந்த மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் பண்ணுங்க. இது பண்ணோட என்ன சார் எல்லா ஆன்சரும் ஞாபகத்துக்கு வந்துருமா அப்படின்னா, கண்டிப்பா அப்படிலாம் ஞாபகத்துக்கு வராது, டென்ஷன் போயிடும். டென்ஷன் போயிருச்சுனாவே பல விஷயங்கள் பிரச்சனை சால்வ் ஆகிடும். ஏன்னா நீங்க டென்ஷன்னாலதான் பாதி விஷயத்தில் மறந்துங்க. டென்ஷன் அப்படின்னா அந்த ஒரு ஆங்ஸைட்டி ஒரு திற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களா சேர்த்து மறைச்சு வச்சிருக்கும். அந்த டென்ஷனை விளக்கண உடனே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு மற்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரிய வந்துடும். அதனால அந்த ஒரு சிறிய ஒரு ரிலாக்ஸேஷன் பிராக்டிஸ் நீங்க பண்ணீங்க அப்படின்னா அந்த தேர்வு சமயத்துல நீங்க மறந்த விஷயங்களை கூட ஈஸியா அந்த பயத்துல இருந்து வெளியில் வந்துட முடியும். இது ரெண்டாவது விஷயம். மூன்றாவது விஷயம், இப்ப நான் எக்ஸாம் எழுதுறேன், எழுதுறதுக்கு ஒன்னு ரெண்டு மூணு விஷயமா பயத்தை நீங்க ஹேண்டில் பண்ணும். பரீட்சைக்கு போறதுக்கு முன்னாடி வர பயத்தை எப்படி ஹேண்டில் பண்றது, பரீட்சையப்ப வர பயத்தை எப்படி ஹேண்டில் பண்றது, பரீட்சை முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு பயத்தை எப்படி ஹேண்டில் பண்றது. இப்ப நம்ம பரீட்சைக்கு முன்னாடி இருக்கிறத சொன்னோம், பரீட்சை அதாவது தேர்வு அப்ப என்ன பண்றதுன்னு சொன்னோம். தேர்வு முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பயம் இருக்கு, என்னன்னா ஒரு கால் நீங்க நினைச்ச மாதிரி அந்த தேர்வு எழுத முடியல அப்படின்னா அந்த டென்ஷன்ல வந்துட்டு வந்துட்டே இருப்பீங்க. வந்துட்டு வெளியில் வந்தாலும் ஐயோ இந்த கேள்வி மறந்து போச்சு, இந்த மாதிரி எழுதிட்டு அதை அப்படி பண்ணிட்டேன் ஒரே மாதிரி உங்களுக்குள்ளேயே ஒரு குடைச்சல் ஓட்டிட்டு மைண்ட்ல போட்டு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு ஐயோ என்ன பண்றது, இந்த மார்க் போயிடுச்சுன்னா மெயின் இது கட் ஆஃப் கே தான் மெயின் வருமே, அடுத்த எக்ஸாம் என்ன பண்றதுங்கிற டோட்டல் டீமோட் அறியும். மறுபடியும் முடிஞ்சது முடிஞ்சது, கதம் கதம், நான் ஒன்றும் பண்ண முடியாது. அடுத்த எக்ஸாம் என்ன பண்ணு பாருங்க, உண்மையாலுமே ஒண்ணுமே ப்ராப்பரா இல்லையா பரவாயில்ல, அதை பத்தி தூக்கி குப்பையில போடுங்க, இதை பாத்துக்கலாம் அப்புறம் என்ன பண்ணுவோம். அதிகபட்சமா இன்னைக்கு என்ன பண்ணுங்கிறது உடனடியா பாக்கணும். எக்ஸாம் பேப்பர் கொடுத்தோம், நீங்க நேற்று நடந்து முடிஞ்சது வருத்தமான விஷயத்தை வந்து நினைச்சு ஃபீல் பண்ணிட்டே இருந்து ஐயோ நாளைக்கு நான் ஃபியூச்சர்ல நினைச்ச காலேஜில் போய் சேர முடியும்னு வருத்தப்பட்டிருந்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரசன்ட் அப்படிங்கிற அந்த கிஃப்ட் நீங்க விட்டு, பிரசன்ட்ங்கிறது கிஃப்ட் நிகழ்காலம், அந்த நிகழ்காலங்கிற கிஃப்ட் நீங்க விட்டுருவீங்க. ஸோ அது வருத்தமே படக்கூடாது. ஏன்னா வருத்தப்பட்டவனை மட்டும் நீங்க நேற்று எழுதுன போய் திரும்பி மாத்தி எழுத முடியுமா, ஒன்றும் பண்ண முடியாது இல்லை. அப்புறம் எதுக்கு அதை வருத்தப்படணும், அந்த வருத்தப்படுறதுனால அந்த மாத்தி எழுதுவதும் எழுதுறதையும் மாற்ற முடியாது. நாளைக்கு எழுத போறது சேர்த்து ஃபர்தரா பாதிக்க போகுதுங்கிறப்ப அப்ப அந்த விஷயத்தை நீங்க பண்ணலாமா, பண்ணக்கூடாது இல்ல. அதான் சொல்றேன், அதை பத்தி ஒரி பண்ணாதீங்க. சரி இல்ல சார் இருந்தாலும் ரொம்ப டென்ஷனா இருக்கு என்ன பண்றது அப்படின்னு கேட்கறதுன்னு புரியுது. அப்ப மறுபடியும் என்ன பண்றது, நம்ம ரிலாக்ஸேஷன் டெக்னிக் இப்ப என்ன பண்ணுங்க, ஒன்னு முதல் விஷயம் அந்த எக்ஸாம் முடிச்சுட்டு வந்தவொடனே உடனடியே அடுத்த எக்ஸாம் எடுத்து படிக்காதீங்க. முதல் டென்ஷனா இருக்கா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பிடிச்ச வேணும் வேலையை பண்ணுங்க. உதாரணத்துக்கு உங்களுக்கு மியூசிக் பிடிக்குமா, அந்த எக்ஸாம் முடிச்சு ரொம்ப டென்ஷனா இருக்கும், டக்குன்னு வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் மியூசிக் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் மியூசிக் பிடிச்சு மியூசிக் கேளுங்க. இல்ல நீங்க ஒரு நல்ல டான்ஸரா ஒரு பாட்டை போட்டு நல்லா டான்ஸ் ஆடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம். இல்ல நீங்க வந்து படி நிறைய புது புத்தகங்கள் படிக்கிறவரா, பாட புத்தகத்தை விட்டுட்டு ஒரு புது முன்னேற்ற சுயமுன்னேற்ற புத்தகத்தை எடுத்து ஒரு பத்து நிமிஷம் படிங்க. இப்ப என்னன்னா இந்த டிவியேட் பண்ணா மட்டும்தான் நீங்க அந்த மைண்ட் என்ன பண்ணும், திரும்ப திரும்ப அதே விஷயத்துக்குள்ளே சொல்லிட்டு இருக்கும்.
இப்ப நீங்க அந்த சுழற்சியிலிருந்து அந்த மன சுழற்சியிலிருந்து வெளியே வர்றதுக்கு தான் நான் உங்களை டீவியேட் பண்ணி வேற இடத்துக்கு போக சொல்றேன். இப்ப நீங்க போன உடனே உங்க மைண்ட் நார்மல் ஆயிடும். எப்ப நீங்க நார்மல் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறீங்களோ அந்த நேரத்துல அந்த புத்தகத்தையோ அந்த மியூசிக் கேட்கறதையோ டான்சரையோ நிறுத்திட்டு அடுத்த தேர்வுக்கான விஷயத்த படிங்க. தயவு கூர்ந்து நடந்து முடிஞ்ச விஷயத்துல திரும்ப திரும்ப போட்டு உடனிட்டு இருக்காதிங்க. அதனால எந்த விஷயமும் நடக்க போறது இல்ல. அது மாறாக அடுத்த நாள் நடக்கக்கூடிய வரக்கூடிய எக்ஸாம் சேர்த்து தான் பாதிக்கப்படும். அதனால அதை பத்தி கவலையே பண்ணாதீங்க. சோ இது மூன்றாவது டிப்ஸ். இதை தாண்டி வேற என்ன விஷயம் இருக்கும்? ஒன்று எக்ஸாம் முன்னெடுக்கிறது கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணுறோம், எக்ஸாம் அப்போ எழுதுறோம், அந்த டென்ஷன் ஒன்று ஒரே டென்ஷன். தெரிஞ்ச குவஷன் வந்துருச்சுன்னா பிரச்சனை முடிஞ்சிச்சு, தெரியாத குவஷன் வந்தால் டென்ஷன். அதை எப்படி ஹேண்டில் பண்ணுன்னு சொல்லிட்டேன் நான். எக்ஸாம் முடிஞ்சு எழுதி முடிச்சு வந்ததுக்கப்புறமா நினைச்ச மாதிரி எக்ஸாம் எழுதிங்கிற டென்ஷன் இருக்கும், அந்த டென்ஷனை ஹேண்டில் பண்ணுறது.